ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னையிலேருந்து தான் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறோம். என்ன வீடியோ கொடுக்கலாம் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? அமைதியாக இருந்தோம். அதாவது இந்த நேற்று தான் வந்துட்டு சுஹைல் பாமியூல் ஆலெக்ஸ் நான் பார்த்தேன், அதில் தலைவனும் அப்படி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாப்பில். எப்படி தெரியுமா ஏம்மா, இங்கே வந்துட்டு நீ இங்கேருந்து பேசணும், எப்படி இங்கேருந்து பேசணும், நீ வந்துட்டு அப்படி நாக்கு நுனியில இருந்து பேசக்கூடாது சரியா? எனக்கு மட்டும் பேச போறது இல்லை இப்போ, நீ வேற சித்திரை ஒண்ணு. அதனால வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏதோ ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கும். நீ கார் ஓட்டுறியா? சாரி கட்டிட்டு வேற வந்திருக்கியா? ஓட்டி என்ன சிரிச்சுக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அது என்ன ஓட்டலாம், ஆனா வேணாம், அது டீசல் வேற இல்ல, அமௌண்ட் வேற மறந்து வச்சுட்டேன்னா வீட்டுல திரும்ப போயிட்டு வந்துருமா? நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்க? நினைக்கிறேன் சரி, அப்படி டீசல் எவ்வளவு வரும் நினைக்கிறேன்? 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படி நினைக்கிறியா? எப்படியும் டேங்க் ஃபுல் பண்ணுவீங்க, 3000 ஆகும். டேங்க் ஃபுல் பண்ணுவேன், ரிசர்வ் உள்ள போது 3000 சம்திங் கூட ஆகலாம். இஸ் இட் ஓகே? ஓகே. சரி, இப்போ எங்க போ? நீ பாட்டு நானும் ரோட்டுக்கு வந்தேன், எங்க போனே சொல்லாம நீ பாட்டு சொல்லிட்டு இருக்கேன். எங்க போறேன்? நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்துட்டு ரூட் கேக்கலமா? எங்க போறா அத சொல்லு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து ஓஎம்ஆர் வரும் தான் எனக்கு தெரியும். நான் இப்போ எங்க போறேன்னு சொல்லணும்ல? ஓஎம்ஆர்ல அப்படியே நேரா போங்க சொல்றேன். ஓஎம்ஆர்ல நேரா போகவா? ஏய், எங்க போறேன்னு சொல்லி எனக்கே சர்ப்ரைஸா இருக்குது. இப்ப நான் அவங்களே பாவம், நீங்க வேற சித்திர ஒண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம்னு வந்து நீ என்ன சொதப்பிரோ? போறீங்க போவாங்க, சித்திர ஒண்ணு கோயிலுக்கு தான் போறாங்க. கோயிலுக்கு போறதுக்கா? இந்த டைம்க்கு கோயில் ஓபன் ஆக மாட்டேன்னு தெரியல. அத இல்ல, கோயிலுக்கு போறதுக்கா இந்த வீடியோ எடுங்க வாங்க. இன்னைக்கு சித்திர ஒண்ணுல இருந்து புது வருஷம் பிறப்புல இருந்து நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றோம். என்ன என்ன என்னடா புத்தாட்ட? அதே அதே மாதிரி இன்னைக்கு சித்திர ஒண்ணுனால ஹோட்டல்லயும் சாப்பாடு ரேட் அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஃபிக்ஸ்ட். அது ரேட் அதிகமா இருக்கு, அதனால வந்து நம்ம சாப்பிட வேணாம் சரியா? வீட்டுல வந்து சாப்பிடும். என்னன்னு தெரியாது எனக்கு, வெள்ளக்கிழமை. நேத்து இந்த வெள்ளக்கிழம்பு வச்சது, அது வெள்ளக்கிழம்போம். ஐயோ, அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? அது இடி சாம்பார் நினைச்சிருந்தாலு. சாம்பாரா? அப்புறம் அது வெள்ளக்கிழம்பா? அதுல பருப்பு போல சாம்பாருன்றீங்க. சரி, அது குழம்பு ஓகே. வெண்டைக்கே யாராச்சும் குழம்பு இவ்வளவு பெருசு வெட்டி போடுவாங்க அப்படி முருங்கைக்காய் சைஸுக்கு? இல்லையே, அதுல பாதிதான் இருந்துச்சு. அதுல பாதியா? அந்த வெண்டைக்காய் இப்ப இல்ல இருந்த காமிக்கிறதுக்கு இவ்வளவு பெருசு? இவ்வளவுதான் நான் பார்த்தேன். நான் அது ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் நினைச்சு கடிச்சா அது வெண்டைக்காய். இதுல வர அது வெள்ளக்குழம்பு இல்லையா? வெள்ளக்குழம்பு வர வெள்ளக்குழம்புனா என்ன தெரியுமா? மஞ்சள் கலர்ல இருக்கும், நீ வச்சது கருப்பு கலர்ல இருந்து. நான் கூட அது புளிக்குழம்பு இல்ல இடி சாம்பார் நினைச்சேன். எனக்கு பிடிக்குமே. நீ என்ன பண்ணு, தனியா கோரி வச்சு மஞ்சள் பொடி போட்டு எக்ஸ்ட்ரா? இதெல்லாம் அநியாயமா? நீ இதெல்லாம் வந்து கல்யாணத்துல சொல்லலையே. நீ என்ன சாப்பிடுறியா? அதான் நான் சாப்பிடணும். உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன். உங்க இஷ்டம்னா நீங்க செய்யணும், நான் செஞ்சா நான் எப்படி செய்வேனோ அப்படிதான் செய்வேன். அதான் டி, நீ செய்ய உனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எனக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் பொடி போட்டுக்கோ. எப்படி டீல் ஓகேவா? இது வேற ஏன் இந்த ஆட்டம் ஆடுது? சைஸ் சவுண்டா பேசுது. அதெல்லாம் வரும், ஏன் சண்டை போடும் போது மட்டும் வாய்ஸ் எப்படி வரும், இப்போ வாய்ஸ் வராத. நல்ல வீடியோ இருக்குங்கிறத மறந்து பேசிக்கிறேன். சரி, எங்க தான் போறோம்னு சொல்லேன், சாப்பாடு கூட அந்த ஹோட்டல்ல வாங்கி தரேன். நீ சொல்லி ஹோட்டல்ல வேண்டா, கோயில்ல எனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அம்மா, அதுக்கு நீ வீட்டுக்கு வந்து சமைச்சு தந்துரு. கோயில் சாப்பாடுல நமக்கு செட் ஆகாது. ஏன்னா கோயில்ல சாப்பிடுறதுக்கு நான் என்ன விரதமா இருக்கிறேன். கோயில்ல என்ன விரதத்துக்கா சாப்பாடு போடுறாங்க? சாப்பிடறதுக்கு தான் சாப்பாடு போடுறாங்க. எனக்கு தெரியாதுமா, தயவு செய்து அதுக்கு நீ கடையில வாங்கி தந்துரு, பிரச்சனை இல்லை. டீசலும் போட்டு கடையில சாப்பாடு வாங்கி கொடுத்து எப்படி இப்ப எந்த ஈசிஆர் கோயில் போகணுமா? ஈசிஆர் போனா ஸ்ட்ரெயிட்டா போகணும். சிக்னல் வேற வந்துருச்சு. ஈசிஆர் போனா ஸ்ட்ரெயிட்டா போகணும், சிக்னல் வந்து. என்ன, எங்க போறீங்க? நான் ஸ்ட்ரெயிட்டா போறேன், ஸ்ட்ரெயிட்டா தான் போறேன். சிக்னல் போட்டு வச்சிருக்காங்க, நான் எங்க இருந்து போறது?
சிக்னல் போட்டான்ல, இப்ப சிக்னலே போடாம இவனுக்கு பாட்டு போறானு. தப்பு ஏ நான் போயிட்டு இந்த ஆடிலாம் சேவ் பண்ணிட்டு முடியலாம் வெட்டி நல்ல பையன் ஆயிருவா. இப்பதான் இருக்கிறதுனால நீங்க நல்ல பையன் இல்லையா? நீங்க நல்ல பையன் இல்லையா? நீ நல்ல பையன்ங்கிறத விட அழகான பையனா இருக்கா கிட்டவா? இல்ல எதுவும் சொல்ல மாட்டேங்க. நான் வெட்டினாலும் விட மாட்டேங்கிறேன், நானே வெட்டிக்கிறதுனால விட மாட்டேங்கிறேன், கடைக்கு போய் வெட்டினாலும் விட மாட்டேங்கிறேன். எனக்கு இன்னும் கான்செப்ட் போய் வெட்டுங்க. எத்தனை நாள் கேட்டீங்க? எம்மா தெய்வமே, நீ வெட்டி விட்டு எனக்கு அழகா இருந்துச்சுன்னா நீ கேட்டு என்னன்னால நான் செய்யறேன். நீ பேசுற சத்தியமே எனக்கே கேக்குறது தெரியுமா? சளி பிடிச்சாலும் நீ சத்தமா பேசுவ. நீ காமெடி கிச்சு 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 இன்னைக்கு வந்து இந்த வீடியோல திட்டு வாங்கி அதான் கண்டென்ட்டா போட போறேன்னு நினைக்கிறேன். நீ தான் என்ன திட்டு வாங்க போற? எதுக்கு? எதுக்கா? ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே. என்ன தெரியுமா? நல்ல கதையா இருக்கியா. வருஷ பிறப்புமா முத முதல்ல வெளியே போனாலும் வந்தோம், கோயில் கோயிலா கூட்டிப்பாங்க, அன்னதானம் போடுவான், சோறு போடுதாங்க வாங்க. கொஞ்சமாச்சு இது இல்ல. அது பேர் என்ன? பேர் ஏதோ சொல்லுவாங்களே. விவசாயம் இல்ல கொஞ்சமாதிரி. இதுக்குதான் இந்த வந்துட்டு பக்தியில இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. நானா கேட்டேன் அப்படின்னு அடுத்து ஒரு காலத்துல ஊர்ல பனை மரத்துக்கு அடியில உட்காந்து நுங்கு சாப்பிட்டோம் தெரியுமா? ஒரு அதுக்குன்னு ஒரு தம்பியை புடிச்சு வச்சுக்கிடுவோம் பனை ஏறுறதுக்கு. நானும் ஒரு காலத்துல ஏறி இருக்கேன்னு வச்சுக்கேன். ஆனா பனை இல்ல, தென்னை மரம் ஏறி இருக்கேன். பனை மரம் வந்துட்டு குச்சி குச்சா இருக்கும், குத்திரும் பயம். அது மட்டும் எங்க ஊர்ல ஒரு அண்ணன் வேற மேல இருந்து கீழே இருந்து முதுகல் முடிஞ்சு போச்சு. அதுல இருந்தே பயம். பனை மரத்தை பார்த்தாலே கொஞ்சம் தென்னை மரம் ஹைட்டா இருக்காது. அந்த தானே இருக்கு தென்னை மரம், ஹைட்டா தானே இருக்கு. சரி மேடம், பிளான் அந்த இப்படி அமைதியா இருந்தா என்னதான் அர்த்தம் எனக்கு புரியல. வாங்க இன்னைக்கு வந்துட்டு சித்திர ஒன்னாம் தேதியில இருந்து வீடியோ போடலாம் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். இப்படியே அமைதியா இருந்தேனா? இதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டு எங்கேயுமே வீடியோ போட வர மாட்டேன். ஆமா முழிக்காத. அப்படின்னா ஆர்டர் போடக்கூடாது, நான் தான் போடலாம். நீ ஆர்டர் போடலாம், நான் ஆர்டர் போட்ட நீ கேட்க மாட்டேங்கிறியே. நான் ஆட்ராமா போடுறது ரெக்யூஸ்டா கெஞ்சி கேக்குறேன். இது கெஞ்சிரதா? என்ன எங்க மொழியில இது கெஞ்சிரதுதாமா? ஓ வேற எப்படி கெஞ்சிருந்தோம்? ஏய் ப்ளீஸ் 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 வாடி, ஐயோ வாமா டீ சொல்லிட்டேன், வாமா வீடியோ போடலாம் அப்படியே கெஞ்சிருந்தோம். ஓடி நல்லா இருக்காது கேக்கும்போது. எதை கேக்கும்போது? எனக்கு கேட்கல இப்ப நீ பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போடவே மாட்டோம்னு நினைக்கிறேன். என்னாலயா? ஆமா நானே பண்ண. நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிறீ, அதனால தான் போட மாட்டோங்கிறேன். ஏதாச்சும் வாய திறந்து அட்லீஸ்ட் பேசுறதாச்சு. ஹலோ, எப்படி கொஞ்சம் சவுண்டா? இப்போ நான் இப்படி நான் இப்படி காமனா பேசுறேன். நான் உன்ன மாதிரி பேசணும், இப்படி தூரம் பேசணும், கேக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசணும். எனக்கே கேட்காது நான் பேசுறது. நீ அப்படிதான் பேசுற? நான் இப்போ தான் அப்படி பேசல. ஆ கண்டென்ட் போடான்னு இருந்தா போடுற சண்டையே கண்டென்ட் ஆயிரும் போலயே. நீங்க தான் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, தெரியுதா தெரியலையா? இது கூட வாய்ஸ் உள்ளதாண்டி போகுது. நீ பல்ல கடிச்சு பேசாது. பல்ல கடிச்சு இப்பா இப்படி பேசி இப்படி பேசு, இப்படி பேசுறதுதான் நான் சண்டை போடுறேன். புரியுது? ஒரு கண்ணா சவுண்ட் வரும் எப்பவுமே. தொண்டை வலிக்குதா இல்லையா?
தொண்டை வலிச்சுட்டு அவன் யார் பெஸ்ட் ஏமா இப்படி பேசுனா இதை தொண்டை வலிக்கும். இதே அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் எல்லாம் பேசும் ரேஷ்மா போன் அடிச்சுட்டா போதும், ஹே ரேஷ்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கத்த வேண்டியது. இதே வந்துட்டு நம்ம வீடு எடுத்து ரேஷ்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. ஆமா இப்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாம அந்த அக்கா உள்ள எடுத்து சரி சரி அவங்க புது கப்பிள்ஸ் நம்ம நியூ புதுசா கப்பல் ஆக போறாங்க, அதனால சேர்ந்து எங்கேயாச்சும் கப்பல்ல டூர் சுத்தும் போது வீடியோ போடுறோம். ஓகே நேஸ்காரங்க மறைக்கிறாங்க என்னன்னு தெரியல, ஃபுல்லா கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு, பாத்துக்கலாம். சீட் பெல்ட் போடணும். இப்போ எடுத்து போட்டா உங்களுக்கு தெரியுமே. இப்போ தான் போடாது மேக்ஸிமம் எல்லோ போட மறைக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது இருக்கு பெரு ஒரு பயம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. இப்போ மறைச்சா என்ன தெரியுமா கேட்டிருப்பாங்க, யூனிஃபார்மாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நான் சொல்லியிருப்பேன் சார் இப்போ நான் பர்சனலாக போகிறேன் வந்துட்டு வாட் இஸ் தட் கமர்ஷியலாக வண்டி ஓட்டல சார் பர்சனலாக, அதனால வந்துட்டு நான் யூனிஃபார்ம் போடலன்னு சொன்னால் சரி இப்போ பர்சனலாக போகிறீங்க உங்கள் ஒய்ஃப்க்கு சீட் பெல்ட் போட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஸோ அதனால் எப்படி ஒரு 1000 நீங்கள் ஃபைனை கட்டிட்டு போயிருங்க சார், எப்படி பார்த்தாலும் மாட்டிருக்கீங்க பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இதையும் மீறி நீ சீட் பெல்ட் போடாமல் இருந்தால் நானே உன்ட்ட 1000 வாங்கி நானே வச்சுப்பேன் ஃபைன், ஒழுங்காக போடு சீட் பெல்ட். எத்தனை திருப்பி சொன்னாலும் இந்த பொண்ணுங்களுக்கு புரிய மாட்டேங்க, ஹெல்மெட் போடுறதும் சேஃபுக்கு லைட்டா யதார்த்தமா கீழே விழுந்து போடுறது அடிச்சாலும் கால் காலி. சரி சரி போட்டுட்டேன். ஆ சீட் பெல்ட் போடுறது உங்களுக்கு சேஃப். இப்போ நான் சடனாக இப்போ பிரேக் அடிக்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபோன் விழுந்துடும், இல்லை பிரேக் அடிச்சிடும் அடிச்சு முன்னாடி போய் முட்டக்கூடாதுன்னு சொன்னா ரெண்டும் புரிய மாட்டேங்க. போலீஸு கிராஸ் பண்ணோம்னா ஹெல்மெட்டை கழட்ட வேண்டியது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி திட்டி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பாசமா ஹெல்மெட் போடுங்க, ஐயோ வேணாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போடாம இருக்கிறேன்னு சொல்லுவீங்க நீங்க. எனக்கு சத்தியமாக நேற்று தான் வந்துட்டு அந்த சுஹேல் பமி விளாக்ஸ் பார்த்தேன், ஏன் இங்கே பாரு கார் ஐயோப்போம் அந்த விளாகில் அந்த அந்த பமியக்கா என்ன தப்பு பண்ணியிருந்தாங்களோ அதைத்தான் இப்போ நீ பண்ணிட்டு இருக்க. பேச்சே வரமாட்டேங்க, எப்படி போகிறப்போ சரியாயிருமா இல்லை எப்படி? எனக்கு தொண்டை சரியான தொண்டை சரியான மட்டும் நீங்கள் சொன்னா பேசுவீங்க. நாங்கள் நீங்கள் சொன்ன தொண்டை நல்லா இருக்கும்போது உள்ள வீடியோலாம் இருக்கு போட்டு காட்டுவோம் மக்கள்கிட்ட அப்படின்ட்டு. நீ செய்யறதுலாம் நல்லா இருக்கும், நீ நான் சத்தியமும் சொல்றேன் நீ செய்யற சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா நீ செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் சொல்ல பாரு அதுதான் கரெக்ட் கிடையாது. நீ நேற்று பண்ணது வெள்ளை குழம்பே கிடையாது, மக்களுக்கு வெள்ளை குழம்புனா பாதி பேருக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல, அது வெள்ளை குழம்பே கிடையாது. ஆனா நீ அதை வந்துட்டு வெள்ளை குழம்புன்னு சொல்லும் போது என்னால ஏற்றுக்கொள்ள முடியும் கிடையாது. ₹50